ஜோதிட அன்பர்களுக்கு குருஜி ஆ ராஜேஷ்கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம நிறைய நிலைகள்ல நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்திருந்த பல்வேறு விதமான நுட்பங்களை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகம், விஞ்ஞான ரீதியான உலகம் இப்படி நம்மளை மாத்தி இருக்கு அப்படிங்கறதான் பேருண்மையாக இருக்கிறது. அதே நேரத்துல பல்வேறு முக்கியமான உண்மைகள் கூட இன்னைக்கு அதனுடைய நிலை மாறி தவறான ஒரு நிலையில பயன்படுத்தக்கூடிய நுட்பங்களையும் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜோதிடம் சார்ந்த பல்வேறு நுட்பங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நம்முடைய கலாச்சாரமும் நாகரிகமும் மனிதனுடைய வாழ்வியலும் இந்த உலகத்துல தோன்றி இருக்கிறது. அப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம மனிதர்கள் சுகமா வாழ்றதுக்கு இந்த ஜோதிட அடிப்படைகளையும் விஞ்ஞான ரீதியான கோட்பாடுகளையும் வானவியல் விஞ்ஞான ரீதியான நிலைகளையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் பல்வேறு நிலைகள்ல நம்மளுக்கு சின்ன சின்ன பழமொழிகளாக கருத்துகளாக நம்ம வாழ்வியலை கடைபிடிக்க வேண்டிய முக்கிய தருணங்களாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. அதாவது அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல நம்ம வந்து நல்ல காரியம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி மிக அதிகமாக இருக்கிறது அனைவரிடமே. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நிறைஞ்ச அமாவாசை, நிறைஞ்ச பௌர்ணமி, அப்ப நிச்சயமா நீங்க இந்த காலங்கள்ல மிக நல்ல காரியங்களை, உயர்வான காரியங்களை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நுட்பத்திற்கு உள்ளாகி அதன் அடிப்படையில செஞ்சிட்டு இருக்காங்க. இது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்ப என்ன சரியான அணுகுமுறை என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக பல்வேறு நிலைகள்ல நம்ம பல்வேறு நுட்பங்களை ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும். இது ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நாம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த மிக நுட்பமான ஒரு நிலையாக அமைந்திருக்கிறது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி காலங்கள்ல சந்திரனுடைய ஒளிக்கற்றையானது முழுமையாக 100% அதிகமாக பூமியை வந்து அடைகிறது. அப்ப இந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றை அதீதமான ஒரு தாக்கத்தை பூமியில் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தானே. இந்த சந்திரன் என்ற கிரகமானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன் தான் ஒவ்வொரு மனிதனையும் ஜீவராசிகளிலும் தாவரங்களிலும் வாழக்கூடிய நிலைகளையும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் மனோரீதியான நிலைகளுக்கும், மனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனோரீதியான சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் காரணகர்த்தாவாக அமைகிறது. அப்போ அந்த சந்திரனுடைய இந்த ஒளிக்கற்றை இந்த பூமியில் மிகும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதீதமான ஒரு ஓவர் கான்பிடென்ட் சொல்லக்கூடிய அதீத தன்னம்பிக்கை, அசால்ட்னஸ் இதெல்லாமே கொடுத்து மனிதர்களை ஒரு தவறான முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அப்ப மிகிறதுனால சந்திரனுடைய ஒளிக்கற்றை பூமியில் அதீதமான அளவுக்கு அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம நிச்சயமாக அந்த பௌர்ணமி காலத்தை விளக்குவது நல்லது. அதே நேரத்துல அமாவாசை காலங்கள்ல சுப காரியங்களை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை காலங்கள்ல பகல் நேரங்கள்ல சூரியனுக்கு மிக அருகிலேயே பூமியை வளம் வந்து விடுகிறது இந்த சந்திரன் என்ற ஒரு கிரகம். அப்போ அந்த சூரியனுக்கு மிக அருகில் சந்திரன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த சந்திரன்ல இருந்து வெளிப்படுற ஒளிக்கற்றைகள் யாரால் மறைக்கப்படுகிறது, சூரியனுடைய அதீதமான ஒளிக்கற்றையால் மறைக்கப்படுகிறது. அப்ப சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் இந்த பூமியில பாத்தீங்கன்னா அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிருது. புரியுதுங்களா? அப்ப அமாவாசை காலங்கள்ல சந்திரனுடைய ஒளிக்கற்றை பூமியில் இருப்பதே இல்லை. அதனாலதான் சுத்தமா அந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றை இல்லாததுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, முழுமையாக சிந்திக்கவோ செயலாற்றவோ நம்மால் முடியாது. ஏன்னா சுத்தமா இல்ல, சந்திரனுடைய ஒளிக்கற்றை சுத்தமா பூமியில் இல்ல. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும். இது என்ன சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு தின்பண்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம், நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம்னா எவ்வளவுதான் உங்களுக்கு பிடித்த தின்பண்டமே இருந்தாலும் அந்த தின்பண்டம் என்ன பண்ணும், உங்களுக்கு நோயை ஏற்படுத்திவிடும். புரியுதுங்களா? இதுதான் கிரக நிலையிலையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன, அமிழ்தமே ஆனாலும் அளவிற்கு மிஞ்சக்கூடாது, அளவிற்கு மிஞ்சினால் அமிழ்தமும் விஷமாகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் ஜோதிட நுட்பமும் மருத்துவ நுட்பங்களும் நமக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆகையினால நண்பர்களே, உறவினர்களே, நம் சொந்தங்களே, நிச்சயமா அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல
இறை வழிபாடு பண்ணுங்க, அதுதான் மிக முக்கியமானது. அந்த இறை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மனம், சிந்தனை, உடல் அத்தனையுமே நம்ம மிக உன்னதமான நிலைக்கு எடுத்து வர முடியும். ஆகையினால முக்கிய விஷயங்கள், புதிய விளைய விஷயங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, புதிய நபர்களை சந்திப்பது, உங்க திட்டத்தை புதிதாக விரிவாக்குவது, முதன் முதல்ல போய் நீங்க ஒரு வேலையில சேர்றது, இந்த மாதிரியான ஒரு முக்கிய முதன் முதலாக ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை அமாவாசை மற்றும் பௌர்ணமி காலங்கள்ல செய்யாமல் இருப்பது மிக அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்கள்ல என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத நிச்சயமா அடுத்த பதிவுல பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.